ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரினு எல்லாத்து கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. 3 மாதம் ஆனாலும் கெட்டும் போகாது. அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கெலாம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா, வரமிளகா எடுத்துருக்கேங்க. இந்த மிளகா ரொம்ப காரம் கம்மிங்க, இது கொஞ்சம் கூட காரம் இருக்காது. சட்னிக்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற சட்னிக்கு 5-6 மிளகா போட்டால் தான் காரம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப காரம் கம்மியான மிளகாயை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடலாங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் விதையை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மிதமான காரம் இருந்தால் போதும் அப்படின்றனால நான் இந்த மிளகாயில் இருக்கிற விதையெல்லாமே நீக்கி எடுத்துக்கிறேன். இந்த விதை நீக்கி செய்கிறது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் அந்த சீடோடு அப்படியே செய்யலாம், சீடு இல்லாமையும் செய்யலாம், டேஸ்ட் உங்களுக்கு எந்த வித்தியாசம் இருக்காது. இப்போ நான் எடுத்துருக்கிற மிளகாயில் இருக்கிற விதைகள் எல்லாமே நீக்கி எடுத்துட்டேங்க. 2-2 கிள்ளி விதைகள் எல்லாமே நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாயை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பூ போல் மிருதுவாக ஊறி வரணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு விட்டுக்கலாங்க. அந்த மிளகாய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அழுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த மிளகாய் நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். அது ஊறுறக்குள்ளே நம்ம மற்ற பொருளெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் ஊறிட்டுருக்க டைமில் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது, நமக்கு காரமும் அதிகமாக தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க, அதுதான் நல்லா சுவையாக இருக்கும். 1/2 கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்துக்கூடையே 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு, பூண்டு நீங்கள் 1/2 தட்டியும் சேர்த்துக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா 1/2 கட்டை பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே 2-3 எணுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்தன பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா சுருளை சுருளை வதங்கி வரணும் இந்த எண்ணெயில், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நமக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 10 நிமிஷம் கிட்ட சுடுதண்ணியில் ஊறினால பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா பூ போல் சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வரமிளகா மட்டுமே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த காரத்துக்கு கொஞ்சம் மிதமான காரம் இருக்கிற மிளகாயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப காரம் தெரியாமல் இனிப்பு புளிப்பு காரத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ ஊற வச்ச மிளகாயை மட்டுமே சேர்த்துருக்கிறேன், அடியில் தங்கியிருக்கிற விதைகள் எதுவும் சேர்க்கலை. இந்த மிளகாய் கூடவே புளிப்புக்காக ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு காரம் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம புளிப்பு சேர்க்கும்போது இந்த காரத்துக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இனிப்பு புளிப்பு காரம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புளி கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நீங்கள் புளி ஊற வச்ச தண்ணி இல்லைனா மிளகாய் ஊற வச்ச தண்ணி ரெண்டில் ஏதோ ஒன்று அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து மிளகாய் ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது பூண்டு வெங்காயம் நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிளகாய் விழுதாக சேர்த்துக்கலாங்க. மிளகாய் விழுது சேர்க்கும்போது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க. இருக்கிற மிளகாய் விழுது எல்லாமே நம்ம கையில் வெளிச்சு சேர்த்துக்கலாம். இனி மிக்சர் ஜாரில் கொஞ்சம் அதிகமாக ஒட்டியிருக்குன்ற போது 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அதை அலசி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போய்டு, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த மிக்சர் ஜார் நல்லா அலசி இது கூட சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. அந்த நல்லெண்ணெயோடு இந்த மிளகாய் விழுது நல்லா கலந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இந்த மிளகாய் விழுதியெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்தெடுத்ததுக்கப்புறமா இது கூட இனிப்புக்காக, அதாவது நான் கொஞ்சம் இனிப்பு சேர்த்தனோம்னா அந்த காரம் கொஞ்சம் நல்லா பேலன்ஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இனிப்புக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்க்காமையும் செய்யலாம், ஆனால் இந்த சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். இந்த பொடிச்ச வெள்ளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தெடுத்துட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. புளி பத்தலைனா புளி வந்து நல்லா திக்கு
பேஸ்ட்டாக கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியாக கரைச்சிடாதீங்க, நல்லா திக் பேஸ்ட்டாக கரைச்சி இதில் சேர்த்துட்டு உப்பும் பத்தலான உப்பும் சேர்த்துட்டு இது ஒரு 5-8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி என்ன அப்படியே மேலே தள தள தளன்னு பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் காரத்துக்கு ரெடி ஆயிரும். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும், இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் காரத்துக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.